வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது. இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க. செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க. இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எங்களையெல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும். மதிக்கிறதே இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. வேலை அறிவுகட்ட முண்டா. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா? லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும். உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேற்றிட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன். புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா? என்னடா ஒண்ணு ஆகல. அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க? பேசுவடா. வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு. 91 ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே விடிஞ்சு போகும். புரியுதா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். உதவிகளா குளிக்காம கொள்ள வந்து நிக்காதீங்கடா. குளிச்சிட்டு தான் வருவோம். உங்க வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. கிளப்புறதுலே முதலாளி கார் ரெடி, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. கார் எல்லாம் ரெடியா இருக்கிறது சரி. நீங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா. சாமி கும்பிடுறதுல எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு. சி, தண்ணி போட்ட பாடு. அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம். நீங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. இப்படி ஆம்பளை அவ்வையார் மாதிரி கும்பெல்லாம் ஊனிக்கானதான் விடிய காலம் தான் போய் சேருவீங்க. எங்க பொழப்பு கெட்டுடும். ஏய் முதலாளி, எதமா பதமா பார்த்து உக்கறவங்கயா? என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? பணி முதலாளி, பணி மேல பாத்தீங்களா? இப்படி ஒரு பணியில் நீங்க நினைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? முதலாளியா நினைக்கிறோம். வேற என்னவா நினைக்கிறா? தெய்வமா நினைக்கிறோம். தெய்வம் பணியில் நினைய கூடாது, நினைஞ்சா உடம்புக்கு ஆகாது. சாவியை போட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சாவி அங்க இருக்கு. கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை. அதனால முதலாளிக்கு விட்டுவான். எது? காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுவோம். ஓகே, தள்ளி. என்ன தொழில் பக்தி, பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க, என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியற மாதிரி தெரியுதா? என் மூஞ்சி நல்லா ஒத்து பாருங்க. காலங்காத்தால உன் மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணா முதலாளி? இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தேன்னு தான் பட்டை அடிச்சு நடுவில் ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சீங்களே, அதை பத்தி தான். ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை, உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா? இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சா சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? சனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. மரத்துவாரமா நிறுத்து முதலாளி. நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழிநடுக்க பிரச்சனை பண்றீங்க? பாரின் போறதுக்கா சொல்றேன், ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆளுக்கட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி, தனியா போ, பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னால வாடா. பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி, சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயித்தறிச்சல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட் பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்து அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண. சீக்கிரமா ஏறுங்க. யார் நீ? ஏன் ராத்திரி வந்து கட்டிட்டு இருக்க? கத்துறமா, அந்த ஆளை வர சொல்லியான்ற.
மரியாதையா வெளியே போ. இல்ல மரியாதை கொடுத்து வெளியே போக வேண்டியிருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்கற அது வம்பா போச்சு. வண்டி அடிச்சு உள்ள இருக்கா அவள வர சொல்லியா? டேய் ஒழுங்கா வெளியே போறீங்களா இல்ல உதவ வாங்கிட்டு போறீங்களா? ஆ ரவி அடிச்சுடுவாருங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. வணக்கம்மா. ஆமா நீங்களாவும் தைரியமா பேசுங்க. ஏய் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போய்டாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ அரி வட்டவனே ஆஸ்பத்திரி அளவுக்கு போய்டாத. முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசன்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போனவர் போல இருக்கு. உசரத்துல இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒன்னும் அநியாயமா எல்லாம் கேட்க மாட்டோம். நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டமா முதலாளி? ஒன்னா கேட்க போற? கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டுட்டவா? வம்பல்ல விலைக்கு வாங்காத. தேவைப்பட்டத கேளு. 399.95 ரூபாய். இதுல 400 ரூபாய் இருக்கு. வச்சுக்கா. பாரு 5 பைசாவை தூக்கி ஏறி. நாம எல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு. ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையா? அதான நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. ஆஹா மாட்டிக்கிட்டே. இந்தா இத எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலை 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா நம்ம கடை கார்டு தானே. குட் மார்னிங். குட் மார்னிங் பதில ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்டமணி திட்ட மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுதாவது வட்டி கிடைக்கும். இந்த ஆயுதங்களை வச்சாவது பேரிச்ச மலை தான் கிடைக்கும். அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டர். இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்ச லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா மாமா வேலை பார்த்தாத்தா கேவலம். மச்சனுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்லை. மச்சான்கள் வாழ்க. வாங்க குருவே. இந்த ஆளுக்கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டிய ஒண்ணா. கத்துக்க போற நானே கவலைப்படல. நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே. வாங்க சிஷ்ய கோடிகளே. என்ன கேடுங்களா? இல்ல கோடிகள். ரோட்ல போறவங்களை வீட்டு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இன்னால தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டு வேற. பட்டு வேஷ்டு மூஞ்சிக்கு இல்ல. இதுல கண்ணாடி வேற. இது நியாயம்? இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு தொடர்ந்துருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்ததா? ரோஷம் இருக்கு ஆம்பளையா இருந்தா இன்னும் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. இப்பன வாஷிக்க போறது கரகட பிரியா. கேக்குறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாட ஆரம்பிங்க. ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இந்தியா துணைக்கண்டத்திலே
இரண்டு சக்கர சைக்கிளை இரண்டு கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் இவர். பெரியவர்களே, தாய்மார்களே, நான் ஹெத்ர தேவர மைக்னல் ஹெல். ஹெல்த்திப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டம் சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ரூபாய் கொட்டிதே. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகர சேர்ந்த பசுமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆமா, கொடுத்தா பிரியா ராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரிய லட்சுமி சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்ந்திரு பிரியா ரவி அவர்கள். பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல, அவருக்கும் இல்ல ஏன் நெஞ்சை தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறது விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? ஏலே, சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா அதுல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது அது? என்னன்னா, கிணத்துல தண்ணி அரைச்சு உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா. மார்கழி மாசம் முதலாளி, அதுதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? ஆறு அவன் திருக்கனா இருக்கான், 55 வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல, அதனாலதான் உன்ன உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்ப அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாத. ஆட்டை உன்னை கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போன போது ஊத்துங்க. எது, நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பாக்கணும். முருகா வேண்டிய இந்த ஆட்ட ஆடுற ஏண்டா? உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்ட வாங்க. வாச்ச பாத்தீங்க, என்ன மன்னிச்சங்க முதலாளி. நம்ம ஆளு கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்துல, நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் வேஷம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதல மாத்த முடியாதுரா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்ட் அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி அவ ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தோற நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்ய நன்றியா? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா? பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி, கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வர்றேன். நண்பர்களே, இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஒர்க் ஷாப் எவன் லீவு விடுறது? இவ்வளவு சந்தோஷமா போறானா? அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.